மாணவ மனைவி அஸ்வின். இன்றைய தினம் 11th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இதற்கான ஒன் மார்க் ஆன்சருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆண்டர் இருக்கிறது பி டைப் கொஷின். அப்புறம் உங்கள்கிட்ட ஏ டைப் இருந்துச்சுன்னா ஆர்டர் மட்டும் மாறி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த திருவள்ளுவர் கொஷினுக்கு ஆல் ஆஃப் தி அபோவ். செகண்ட் ஒன் வந்துட்டு மார்ஜினல். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளா இல்லை கெனலா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் தான், இந்த எக்கனாமிக்ஸ் நான் சரியாக படித்ததில்லை. பட் நெட்டில் பார்க்குறப்ப ரெண்டுமே வந்துருந்துச்சு. ஸோ அது மட்டும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, ஐ ஆம் சாரி ஃபார் தட். ஃபோர்த் ஒன் வந்துட்டு டிவிசி டிவைடட் பை கியூ, ஃபஸ்ட் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஒன் 1992-1992. சிக்ஸ்த்து ஃபியூசிலர்ஸ். செவன்த் வந்துட்டு ஏப்ரல் 2000. எயித் ஒன் ஏ சிஸ்டம் வேர் பர்சன் பை அண்ட் செல் கூட்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டெரக்ட்லி. நைன்த் ஒன் வந்து பென்ஹாம். டென்த் ஒன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். லெவன்த் டிஃபரன்ஷியேஷன். டுவெல்த் ஏ சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் வித் நோ கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ். தேர்ட்டீன் ஆல்ஃபிரட் மார்ஷல். ஃபோர்டீன்த் பாவர்ட்டி. ஃபிஃப்டீன்த் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். 16 வந்து ஃப்ரான்ஸ். 17 மேக்ஸிமம். 18 பெங்களூரு. 19 தமிழ்நாடு. 20 த லாஸ் ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு இல்லை டஃபாக இருந்துச்சு, எப்படி பண்ணிங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ.